நான் வந்துட்டு தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கிறதாக. தற்பொழுது ஜனாதிபதியாக உள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எங்களது வாக்குகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் வந்து எங்களுடைய ஜனாதிபதியை ரணில் விக்ரமசிங்க ஆதரிக்கிறேன் தான் நாங்கள் இணைத்திருக்கின்றோம். காரணம், அரசியலில் அனுபவம் மிக்கவரும். தன் சொத்துக்களையே தன் படித்த காலேஜுக்கு எழுதி கொடுத்துட்டு சொத்து அதெல்லாம் ஆசைப்படாமல் அரசியலில் எவ்வளோ பேர் எதையோ வந்து சம்பாதிக்கணுமனு நினைக்கிற ஒரு இடத்துல தன் மக்களுக்கு சேவை செய்யணுமனு நினைக்கிற ஒரே ஒரு ஆளுமே ரணில் விக்ரமசிங்க. போட்டியிடுற வேட்பாளர்கள் அனைவரும் வந்துட்டு இதே நாட்டை இதே நீர்களமே இருந்த நிலைமையில் கூட நீங்கள் எடுத்து நடத்துங்கள் என்று சொன்ன இடத்துல கூட இவ்வளோ பின்வாங்கினவங்க. அந்த நாட்டை முயற்சி செஞ்சு ஒரு கடன் அடிப்படையிலையோ எது அடிப்படையில் அந்த நாட்டை முன்னேற்றி இந்தளவுக்கு ஒரு பெருமதியான ஒரு பெருமூச்சு விடுற அளவுக்கு நிம்மதியான பெருமூச்சு விடுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான். ஃபர்ஸ்ட் கிஷன் வந்துட்டு அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே வெட்டிக்கிறாரு, அனைவருக்கும் சம உரிமை ஃபர்ஸ்ட், அதாவது இனவாதம் மதவாதம் மொழிவாதம் இல்லாமல் அனைத்து மக்களும் இந்த நாட்டில் சமன் என்கிறத அவர் அந்த தேர்தல் இதில் விஞ்ஞாபனத்தில் வெளியிட்டிருக்காங்க. நானும் வெளியிட்ட நோட்ஸ்கள் அனைத்தையும் படிக்கிறேன். அவங்களோட அதிலிருந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், சமத்துவம் அனைவருக்கும் என்கிறது, மொழி மதம் மாறுபட்டதிலிருந்து எல்லாருக்கும் சமத்துவம் உண்டாயிருக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆளுமே. கடந்த நாடு அதள பாதாளத்திலே தள்ளப்பட்ட பொழுது 2 வருடங்களுக்கு முன்னர் நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சஜித் பிரேமதாசா மற்றும் ஏனைய தற்பொழுது வேட்பாளராக இருக்கின்ற தலைவர்கள் புறமுதுகு காட்டி ஓடிய பொழுது நாட்டை பொறுப்பெடுப்பதற்கு முன்வந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எங்களது ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றோம். 3 நாட்கள் 4 நாட்கள் பெட்ரோலுக்கு வரிசையில் நின்ற எங்களை இன்று நோமலாக ஒரு பெட்ரோலை பெறக்கூடிய நிலையை கொண்டு வந்தவர். எரிபொருளாக இருக்கட்டும், மின்சார துண்டிப்பாக இருக்கட்டும், அனைத்தையுமே ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வந்தவர் அவரே. அவர் வந்து இப்போ எங்களை நாடு வந்து பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருந்த போது அவர் அந்த நாட்டை முன்னேற்ற பாதைக்கு எட்டு சென்றிருக்கின்றார். இப்போ அதன் காரணமாக அவரை ஆதரிக்கணும்னு முடிவெடுத்திருக்கலாம். அவர் மாதிரியான ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள் ஜனாதிபதியாக வந்தால் தான் நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு ஏற்பாடு ஒன்று வருமென்றதை நாங்கள் நினைக்கிறோம். ரெண்டாவது பேர் வந்து ஜனாதிபதி வந்து தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு செயற்படக்கூடிய ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார். மற்றது தமிழ் தமிழ் பிரதேசங்களை ஒரு அபிவிருத்தி திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு ஜனாதிபதியாகவும் இவரை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர்கள் வாய்ப்பேச்சில் மட்டும் தலைவராக வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள், மக்களை பற்றி சிந்திப்பதில்லை. ஆனால் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை ஒரு புரிந்துணர்வுடன் தீர்க்கக்கூடிய ஒரு தலைவராகவும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் காணப்படுகின்றார். நாடு இக்கட்டான சூழ்நிலையில பங்குரோத்தான சூழ்நிலையில இருக்கக்குள்ள சஜித்தோ அனுபகுமார சிசானாவுக்கோ எந்த தலைவரும் வந்து நாட்டை பொறுப்பெடுக்கல. ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலை நாட்டை பொறுப்படுத்தி தற்பொழுது நாட்டுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறதுண்டா, இப்படி இலக்சம் இப்படி ஒரு போராட்டங்கள் இப்படி ஒரு அரசியல் சூழ்நிலை உருவாக்குறதுக்கான காரணத்தை உருவாக்கினவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அவர்களுக்கு முதல் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, அது மட்டும் இல்லாம அவர் ஆரம்பத்துல இளைஞர் விவகார அமைச்சராக இருந்து இப்ப தற்பொழுது இளைஞர்களுக்கா பல பல திட்டங்களை செஞ்சு கொண்டு வர்றாரு. அனைத்துக்கும் எங்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு. இப்ப இந்த ஓட்டிங் சிஸ்டத்துக்குள்ளேயே படிச்சவரண்டா அது ரணில் மட்டும்தான். என்ன பொறுத்தளவு படிச்சது ஆக்ஸ்போர்டோ இது வீட்டாங்கட வீட்டை காய்ச்சி கொண்டு வந்தாங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஏதோ சம்திங் கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளதும் என்னடா படிச்சவன்ட்டு தான் நாட்டை கொடுக்கணும். எல்லார்ட்டையும் கொடுத்தா அவன் தண்ட சுயநலத்தை மட்டும்தான் பார்ப்பான். படிச்சவன்கிட்ட மட்டுமே கொடுத்தா அவன் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான். கொஞ்சம் இன்க்ளூடிங் கொஞ்சம் ஒரு ஃபோரின் ரேஞ்சுக்கு கொஞ்சம் எங்களை கூட்டி கொண்டு வாங்க, இல்லையா இந்த பண்ண இப்படியே தான் இருக்கும், இந்த போர்ட் இந்த கோட்டை இப்படியே தான் இருக்கும், அப்படியே தான் இருக்கணும். மோடிஃபை பண்ண தேவையில்ல, கெட்டு போ, இதை அழியாம இதங்கட பொது சொத்து தானே, இதங்கள அழியாம பாத்துக்கொண்டாலே காணும். இப்ப என்டைம் இதான் ஃபர்ஸ்ட் ஓட்டிங், எனக்கு உள்ளுக்குள்ள போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் இல்லை. ஆனா ஸ்கூல்ல நிறைய ஓட் போட்டிருக்கிறேன், நான் ராயல் காலேஜ்ல படிச்சேன், ஆனா இப்ப நிறைய ஓட்டிங் எல்லாம் பண்ணிருக்கேன். அப்ப தெரியும் ஒரு பெட்டிக்குள்ள போய் இதுக்குள்ள இந்த இதுல மை எல்லாம் வச்சு இதாக்குவாங்க. அதுல கூட நாங்க எல்லாம் ஜெனுவினா கதைச்சு ஒரு ஆளை போய் ஒரு அது ஒரு ஸ்கூல், இது வந்து ஒரு நாடு, அது ஒரு 4 பில்டிங், அந்த 4 பில்டிங்குக்குள்ளேயே நாங்க அவ்வளவு கதைச்சு பிரின்சிபல்ல இருந்து ஹெட் ப்ரிஃபெக்ட்ல இருந்து எல்லாரோடையும் கதைச்சு போறேன். ஏண்டா இவன் ஓகே ஹெட் லீடரா போட்டா ஸ்கூல்ல வழி நடத்துவான், ஒரு ட்ரக்ஸோ அதோ இதோ அது இல்ல. அவன் இப்ப நாங்க ட்ரக்ஸ் டீலர்டே அதை கொடுத்தோம்டா அவன் செய்வான். அப்ப ஒரு படிச்சவன்கிட்டதான் நாங்க கொடுக்கணும், படிச்சவன்கிட்ட கொடுத்தாவன் ஒன்று கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவான் அந்த சிஸ்டத்தை, எஜுகேஷன் சிஸ்டத்தை, வேற எங்கட சோசியலிசத்தை. இப்ப எல்லாம் நாங்க இப்ப பண்ணையில இந்த பிள்ளைகளோட நாங்க போய் கதைச்சு
நினைச்சாலே வேறமாதிரி நிப்பாங்க. பாவம் என்ன, எங்க சமூகம் அப்படித்தான் இருக்கு. சும்மா நாங்க போய் இப்ப நானும் மக்காவும் வந்தா கூட பாக்குறவன் என்ன செய்வான், ஆ சரி இது ஒரு இது எங்கேயோ போறாங்க அப்படித்தான் நிப்பாங்க. அந்த சோசியலிஸ்ட் இதை ஃபாரின்ல நாங்க நடந்தோம், ஃபாரின்ல பாக்குறீங்க தானே, ஒரு அறக்காட்சியோட தான் நடக்கிறவங்க. பொருள் ஒரு அறக்காட்சியோட லவ்வரோட நடந்தா கூட தண்டை தாயுதா பண்ணி யோசிப்பாங்க, ஆ ரைட் இது ஒரு சோசியலிசம் தான். அது ஸ்ரீலங்கால இல்ல, அதங்கட நாட்டினுடைய தலைமைத்துவத்துலதான் பிள்ளை. தலைமைத்துவம் ஒழுங்கா இருந்தா நாங்க வீட்டுல அப்பா அம்மா ஒழுங்கா இருந்தா பிள்ளைகள் ஒழுங்கா இருக்கும். நாட்டுல நாங்க எங்க சமூகம் ஒழுங்கா இல்லாத காரணம், அந்த எங்க நாட்டு ஆக்கள் இருக்கிறாங்க, அந்த ஜனாதிபதி ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்ல. அவங்க நாங்க சொல்ல இல்ல, அவங்கள்ட்ட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தா அவங்க அதுக்கு ஏத்த மாதிரி எங்களை வச்சிருப்பாங்க. கடந்த 2022 ஆண்டுல பஞ்சம் ஏற்பட்டு பெட்ரோல் டீசலுக்குள்ள நாங்க போய் நின்றுகிறோம். காலையில 7 மணிக்கு பெட்ரோல் எடுக்க போய் நின்றால் தண்ணி தான், அந்த பெட்ரோல் தாங்கிக்கிட்ட போற நேரம் எங்களுக்கு பெட்ரோல் எல்லாம் போகிறது. அதுக்காக 1 லிட்டர் பெட்ரோல் தான் 3 நாள் இந்த வரலாறு இருக்கு. காலையில 7 மணிக்கு நாங்க போய் போலி நின்றால் 3 நாள் 4 நாள் பெட்ரோல் இல்லாமல் திரும்பி போன வரலாறு இருக்கு. இது நாங்க மறக்க முடியாது. எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எல்லா மக்களும் கஷ்டப்பட்ட மக்கள் உணர்ந்து இனிமேல் இருவரும் காலத்துல இப்படி ஒரு ஆட்சி இல்ல, ஆட்சி நாட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டு எல்லா மக்களும் ரணிக்கு குறிச்சாக வாக்களிக்குமாறு கேட்டு, அது மட்டும் இல்ல கடன் கஷ்டத்துல மக்கள் அழிவிக்கலும் செய்ய அவர்கள் இந்த நாட்டை பாதுகாத்ததுக்கு பிறகு காசு கொடுத்து பெட்ரோல் வாங்கி போற அளவுக்கு செட்டிலே எல்லாம் பெட்ரோல் எக்கச்சக்கமாக இருக்கிறது.